அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன்பதாம் வகுப்பு கடந்த வீடியோ பதிவில் நம்ம 33வது வீடியோ பார்த்துட்ருந்தோம் இல்லைங்களா. அதில் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட் கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்திருக்க இரண்டு பாடங்கள் பார்க்க போகிறோம். இது எதுக்காகனா, டெட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அதோடு இல்லாமல் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் பாட புத்தகத்தில் இருக்க மிக முக்கியமான குறிப்புகளை நோட்ஸாக நான் எழுதி வச்சுருக்கேன். இதை நீங்கள் நோட்ஸாகவும் எழுதி வைக்கலாம், அப்படியே புத்தகத்துலேயும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து 1 மார்க் கொஷின்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். 6வது முதல் 12வது வரையும் மொத்தம் 64 இயல் இருக்குது. அந்த 64 இயலில் நம்ம பாதி கடந்துட்டோம், 33 இயல் கடந்துட்டோம், இன்னும் 31 இயல் தான் இருக்குது. அதுவும் கூடிய விரைவிலே நம்ம முடிச்சுடுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 9வது பாடத்தில் இருக்கிற இன்னும் 2 லெசன்களை பார்க்க போகிறோம். இப்போ தான் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த பாடத்தில் இருக்கிற வினாக்களை பார்க்கலாம். நாச்சியார் திருமொழி, இது வந்து எழுதினவர் ஆண்டாள். இவங்க வந்து 12 ஆழ்வார்களுள் ஒருவர். 12 ஆழ்வார்கள் ஆண்கள், 11 ஆண்கள் இருப்பாங்க, அதில் ஒரே ஒரு பெண் யாருன்னா ஆண்டாள். இவர் மட்டும்தான் பெண்ணாக இருக்காங்க. இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியதால் சூடி கொடுத்த சுடர்கொடி. இவர் வந்து இறைவனுக்காக நிறைய பாடல்கள் பாடுவாங்க. பூ கட்டும்போதே அதுக்கு பாடல்களையும் சேர்த்து அதுக்கு சாமிக்கு போடுறதுனால சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது. ஒரு பாட்டு கூட வரும், சூடி கொடுத்த சுடர்கொடின்னு சொல்லிட்டு ஆண்டாளோட பாடல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் வந்து ஆண்டாள். பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் தான் வந்து ஆண்டாள். 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பாகும். இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னா யார் பாடின பாடல்களின் தொகுப்புனா, ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து திருப்பாவை, நாச்சியார் திருமொழி ஆகிய இரண்டு தொகுதிகளையும் மட்டும் 143 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாடல்களை ஆண்டாள் பாடியிருக்காங்க. இந்த பாடப்பகுதியில் நம்ம ஆண்டாளோட குறிப்புகள் பார்த்தோம். பாடல் நீங்கள் பாடப்புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கோங்க. எக்ஸாம் வியூவில் பார்த்தா நம்மளுக்கு இது ரொம்ப பேசிக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது விரிவானம். விரிவானம் போட்டு ஷார்ட்கட்டை போட்டிருக்கேன். இது வந்து ஒரு துணை பாடம். இதில் வந்து செய்தி என்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. செய்தி என்ற தலைப்பில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். தி ஜானகி ராமன், இந்த பாடம் எழுதினார் இல்லையா, அவருடைய பெயர் ஜானகி ராமன். தஞ்சை சேர்ந்தவர், வடமொழி அறிவு இசை அறிவும் கொண்டவர். இவர் வந்து தஞ்சையை சேர்ந்தவர், இதோட வடமொழி அறிவும் இசை அறிவும் இருக்குது. இவரோட கதைகள் என்னென்னா, மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாழி, கலைமகள், சுதேச மித்ரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்களில் வெளிவந்தன. இவர் அந்த காலத்தில் கதைகளை எழுதுவார். இந்த நூல்கள் சுதேசி மித்ரன், ஆனந்த விகடன். ஆனந்த விகடன் நம்மளுக்கு தெரியும், சுதேசி மித்ரன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புத்தகங்கள். அதில் வந்து கதைகள் எழுதியிருப்பார் யார், ஜானகி ராமன். அவரவர் அனுபவிப்பதை எழுத்தாகவும் வடிவமைப்பது அவரவர் முறை அப்படின்னு சொன்ன கோட்பாடை உடையவர். இப்போ ஒரு கதை எழுதுகிறாங்களோ இல்லை கவிதை எழுதுகிறாங்களோ, அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து எழுத்து வடிவமாக நம்மளுக்கு கொடுப்பது அவருடைய விருப்பம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜானகி ராமன். இதை நம்மளுக்கு கேட்பாங்க, அவரவர் அனுபவிப்பது எழுத்தாகவும் வடிவமைப்பது அவரவர் முறை அப்படின்னு கோட்பாடை உடையவர் யாருன்னா ஜானகி ராமன். அடுத்த இதெல்லாம் முக்கியமான பகுதி சிறுகதை. இவர் என்ன சிறுகதைலாம், விருது மாலை அப்படின்ற சிறுகதை எழுதியிருக்காரு. இதை வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர் ஆவார். தமிழ் சிறுகதைக்கு விருது பெற்ற நூல் வந்து விருது மாலை, சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கு. இவங்க வந்து அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க, 1970 வந்து அன்பளிப்பு என்ற இது எழுது வந்து அழகிரி சாம், 1979 சக்தி வைத்தியம் ஜானகி ராமன். சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர்கள், இதெல்லாமே வந்து விருது பெற்ற எழுத்தாளர்கள். எந்த வருஷம் எதுக்கா அவங்க என்ன கதைகள் எழுதியிருக்காங்க, சிறுகதைகள் எழுதியிருக்காங்க, எந்த ஆசிரியர் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1970 அன்பளிப்பு சிறுகதைக்கு அழகிரி சாம், 1979 சக்தி வைத்தியம் ஜானகி ராமன், 1987 முதல் இரவு வரை ஆதவன், 1996 அப்பாவின் சிநேகிதர்,
அசோகமித்திரன் 2008 மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி 2010 சூடிய பூ சூடர்க்க அப்படின்னா நாசில் நாடன் 2014 ஒரு சிறுகதை வண்ணதாசன் வாணிதாசன் இருப்பாங்க வண்ணதாசன் ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு க்வெஸ்சன் வரும் அதனால் நீங்கள் இன்ட் மார்க் போட்டு புக்கில் கூட ஏதாவது ஒன்று கேட்பாங்க நான் தனியாகவே உங்களுக்கு சாகித்ய அகாதமி இது புக்கில் இருக்குது இல்லைங்களா நான் இதில் பின்னாடி முன்னாடி எழுதி வச்சுருக்கேன் 6வதுலேருந்து 12th வரையும் அந்தந்த புக்கில் கேட்டிருக்க சாகித்ய அகாதமி விருது பெற்ற அப்படின்னு கொடுத்துருப்பாங்களே அது எல்லாமே தனியாக எழுதி வச்சுருக்கேன் இது தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் இப்போதைக்கு வேண்டாம் சரிங்களா நம்ம இதை பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற இது எல்லாமே பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து புதுமை பித்தன் சிறுகதை சிறுகதையை பற்றி புதுமை பித்தனோட கருத்து என்னன்னு சொல்கிற பாருங்க சிறுகதை பின்னலில் ஆரம்பம் மத்திய சம்பவம் அதன் வளர்ச்சி வீழ்ச்சி என மூன்று பகுதிகள் உள்ளன நம்மளை க்வெஸ்சன் கேட்கலாம் சிறுகதை ஆரம்பம் மத்தியம் அதாவது மத்தி அப்புறம் வந்து வளர்ச்சி வீழ்ச்சி என மூன்று பகுதிகளாக பிரித்தவர் யாருன்னா புதுமை பித்தன் இவர் தான் வந்து சிறுகதையே இந்த வகைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் சொல்லிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க நாகாசுரம் வந்து நாதஸ்வரம் இப்போ கல்யாணத்துலலாம் ஊதுவாங்களே அந்த நாதஸ்வரத்தை பற்றி வரலாறு கொடுத்துருக்காங்க 600 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கண்டறியப்பட்டது இது வந்து ரொம்ப பழைய காலத்துலலாம் இந்த நாதஸ்வரமும் இலக்கியத்திலேயோ இலக்கணத்திலேயோ எங்கே ஒரு இடத்துலையுமே இந்த நாதஸ்வரம் பற்றி கொடுக்கவே இல்லை அப்போனா இது வந்து 600 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கண்டறியப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க 13ஆம் நூற்றாண்டில் இல்லை இந்த புத்தகத்தில் வந்து பாடல்களாக இருக்குல்லையே அப்போ இந்த ஒரு வார்த்தையை நம்ம எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க 13ஆம் நூற்றாண்டு வரையுமே எங்கேயுமே இது இல்லை சிற்பங்களிலும் இலக்கியத்திலும் இல்லை இப்போ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்படிலாம் அரண்மனை கோவில்கள்லாம் கட்டியிருக்காங்க அந்த சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க இல்லையா அதுலேயும் இந்த நாதஸ்வரம் காணப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆச்சா மரத்தில் செய்யப்படுகிறது இதுக்குன்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தோட பேர் ஆச்சா மரம் இதோட மேல் பகுதி இப்படி இருக்குது இல்லைங்களா நாதஸ்வரம் இங்கே ஒரு மேல் பகுதி இருக்குங்க இல்லையா அந்த மேல் பகுதி வந்து சீவாலி கருவி பொருத்தப்பட்டுள்ளது அப்போ தான் வந்து அங்கே ஒரு சவுண்ட் வந்து நம்மளுக்கு கேட்குது இல்லையா நான் அதை சொல்கிறதுல சீவாலி கருவி அப்படி பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது அவ்வளோதான் இதுலேருந்து ஏதாவது நம்ம கேட்டால் கேட்கலாம் இதனாலும் எழுதி வச்சுருக்கேன் இதே போல் நீங்களும் முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் எடுத்து வச்சு எழுதி வச்சுட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் வந்து இன்னும் 7, 7, 7, 8 முடிச்சுட்டோன்னா 9ஆம் வகுப்பு முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பு அதுக்கப்புறம் 11ஆம் வகுப்பு அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு கண்டிப்பாக 64 இயல்களும் நான் முடிச்சு கொடுக்குறேன் என்னோடய வீடியோஸை கண்டினியூ பார்த்துட்டே இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யார் பார்க்குறீங்கன்னு தெரியல ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்களா இல்லை டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க பார்க்குறீங்களான்னு தெரியல நீங்கள் யார் பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்சால் இன்னும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸில் அப்டேட் பண்ணுவேன் இதே போல் வந்து இலக்கணத்துக்கு தனியாக ஒரு வீடியோஸ் இருக்குது அதுவும் நான் வந்து கூடிய சீக்கிரத்துலேயே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்